நிலச்சரிவு ஏற்பட்டதன் விளைவால் நிலைமை எங்கும் மோசமானது. காப்பாற்ற வந்த யாவரும் கரைக்கு அப்பால். உயிர் தப்பிய ஒரு குடும்பம் இருட்டில் நின்று கொண்டு இடர் நீங்கிய பின் செல்ல எண்ணியது. இவர்களின் மோச நிலையை உணர்ந்த ஒரு யானை கூட்டம் காவல் நின்று அவர்களை கரை சேர்த்து வந்தது. அண்மையில் நிகழ்ந்த வயநாடு நிலச்சரிவின் போது அரங்கேறிய சம்பவம் இது. நம் வின்சேந்திய சகோதர சகோதரிகள் மற்றும் இக்காணொலியை காணும் அனைத்து நல் உள்ளங்களுக்கும் என் அன்பான வணக்கங்கள். இன்றைய உரை நம் உலகின் நாளைய சமுதாயத்திற்கானது. சீரிய சிந்தையுண்டு, சிறப்பான சிந்தனையும் உண்டு, சிந்திக்க தூண்டும் செயலும் உண்டு, சிரமம் நீக்கும் தன்னலமில்லா சேவை உணர்வும் உண்டு. ஆம், நம் இளைய சமுதாயத்திற்கானது. உரையாற்ற வந்தோன் பெயர் பா நிகேஷ், புனித மினுதல் அன்னையாலயம், அதிராமபுரம் கிளைச்சபை, மெட்ராஸ் மத்திய சபை. மனிதராய் பிறந்த நம் எல்லோரின் முதல் மற்றும் மூத்த கடமை மனிதம் காப்பதுவே. நம் அருகில் ஒருவர் அழுது கொண்டிருக்கும் பொழுது நம்மால் மட்டும் எவ்வாறு மகிழ்வுடனும் மன நிறைவுடனும் வாழ முடியும்? வாழும் நாட்கள் வெகுவானாலும் சூழும் நிலைகள் சோகமானால் வாழ்க்கையே நரகம்தான். நெல்சன் மண்டேலா, அன்னை தெரசா போன்ற மனிதநேயம் காத்த மா மனிதர்கள் பலர் இன்றளவும் உயர்ந்து நின்று பல உயிர்களின் ஒளியாய் திகழ்கின்றனர். மண்ணில் ஈரமின்றி மரங்கள் வளர்வதில்லை, மனதில் நேயமின்றி மனிதம் வளர்வதில்லை. இத்தகைய மனிதத்தின் முக்கியத்துவத்தை அறிந்து கொள்ள வேண்டிய நம் எல்லோரிலும் முக்கிய பங்கு வகிப்பவர்கள் இளைஞர்களே. முன்பு கூறியது போல அவர்கள் தங்களுடைய சீரிய உள்ளத்தையும் சிறப்பான சிந்தனையையும் சேவை என்ற செயலில் வெளிப்படுத்தினால் மனிதம் என்ற மரம் நேயத்துடன் வாழும், நேர்த்தியாக வளரும். அத்தகைய சேவைகளை வழங்கும் ஒரு அமைப்புதான் நம் புனித வின்சென்ட் பவுல் அவர்களின் நினைவில் நித்தம் நித்தம் மனிதர்களின் தேவையறிந்து உணர்வுகள் புரிந்து செயலாற்றி வரும் புனித வின்சென்ட் பவுல் சபை. இதில் இயங்கி வரும் இளையோர் குழுவில் இணைவதன் மூலம் இளைஞர்கள் தங்களால் என்ற தன்னார்வ தொண்டுகளை மேற்கொண்டு பல நற்பலன்களை இச்சமுதாயத்திற்கு பெற்றுத்தரலாம். இளைஞனே, தன்னலம் மறந்து பொதுநலம் போற்றும் மகத்துவமான மனிதநேயம் காத்து சேவை புரிய இது உங்களுக்கு ஒரு அழைப்பு. இளைஞனே, வின்சென்டியனாக எழுந்து வா.